வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நான் இன்னைக்கு பிப்ரவரி 18 நாளுக்கான முக்கியமான செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இரண்டாவது தேசிய நீடித்த மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு கொண்ட தொழில்துறை உற்பத்தியாளர்களுக்கான மாநாடு வந்து புதுடெல்லியில நடைபெற்றிருக்கு. செகண்ட் நியூஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தோட உதவியோட ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள அமராவதியில இந்தியாவின் முதல் மாவட்ட குளிரூட்டும் அமைப்பு வந்து கட்டப்பட இருக்கு. தேர்ட் நியூஸ், உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில 2018 ஆண்டில் பதிவாகியுள்ள தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கையானது அதற்கு முந்தைய ஆண்டை விட, அதாவது 2017 ஆண்டை விட இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கு. ஃபோர்த் நியூஸ், இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கார்ப்பரேட் பத்திரங்களின் வரம்பை வந்து உயர்த்திருக்கிறது. இது மூலமா வந்து 20% பங்குகளை வந்து அந்நிய நேரடி முதலீடா வங்கிகள் வைத்துக் கொள்ளலாம் என இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ், அடல்வைஸ் நிறுவனமும் சிங்கப்பூர் வங்கியும் இணைந்து மூலோபாய கூட்டுறவை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சிக்ஸ்த் நியூஸ், பாரத் 22 திட்டத்திற்காக பரிமாற்ற வர்த்தக நிதியம் என்ற நிதி அமைப்பிடமிருந்து இந்தியா வந்து 10,000 கோடி ரூபாய் நிதியுதவியா பெற்றிருக்கு. செவன்த் நியூஸ், புத்துயிர் மற்றும் நகர்ப்புற உருமாற்றத்திற்கான அடல் மிஷன் கீழே வந்து ஸ்வசேத சிறப்பு விருது 2019 நகராட்சிகள் மற்றும் நகராட்சி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. இதுல வந்து ராய்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிறது வந்து முதல் பரிசை வென்றிருக்கு. அதே சத்தீஸ்கர் மாநிலத்துல அம்பிகாபூர் வந்து இரண்டாவது பரிசை பெற்றிருக்கு. மூன்றாவது பரிசை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு கும்பகோணம் வந்து பெற்றிருக்கு. எய்த் நியூஸ், நெதர்லாண்டின் ஈவா டி கோயிட் மற்றும் பெல்ஜியத்தோட ஆதார் வான் டேரோன் ஆகியோர் வந்து சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் 2018 ஆண்டிற்கான சிறந்த வீரர்களுக்கான பரிசை வென்றிருக்காங்க. நைன்த் நியூஸ், முன்னாள் கோவா துணை சபாநாயகரும் எழுத்தாளருமான விஷ்ணு வாக் வந்து காலமானார். இதோட இன்னியோட கரண்ட் அஃபர்ஸ் முடிவடையுது. இந்த கரண்ட் அஃபர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல கரண்ட் அஃபர்ஸ் வீடியோக்கு தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.